ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நல்லா இருக்கிறத பார்க்குறதே சந்தோஷம். இன்றைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்கள, அது ஆண்டவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று தெரிகிறது. இன்னும் உங்களை இன்னும் உற்சாகப்படுத்த, இன்னும் சந்தோஷமாக்க சங்கீதம் 92:12 வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று. ஆம், ஒரு பன மரத்தை போல் செழிக்கும்படி ஆண்டவர் உங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் என்ன விசேஷம், இந்த பன மரத்தில் என்ன இருக்குது அதை குறித்து பார்க்கும்போது, மூணு காரியத்தில் விசேஷமாக அது உன்னதமாக இருக்கிறத, விசேஷ விதமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று, அது ரொம்ப டாலாக இருக்குமா, உயர்ந்ததாக இருக்கும். எங்கள் மாமா ஆனந்த் அவர்களை போல் ரொம்ப டாலாக இருக்கும் அவங்க. என்னோட பயங்கர ஹைட்டு, என்னையே சொல்கிறீங்க. ஸோ வளர்த்தியிலும் அவ்வளோ ஹைட்டாகும்படி ஆண்டவர் செய்ய போகிறாரு. நிறைய பேருக்கு வருத்தப்படுறீங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். வாழ்விலும் நீங்கள் உயர்ந்திருக்கும்படி, அப்படி பெருகி இருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உங்கள் மீது வருகிறது. ரெண்டாவதாக, பண மரம் நீடித்து வாழ்கிற ஒரு மரம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக அது வாழ்ந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ நீங்களும் கூட 100 ஆண்டு ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோ நீங்கள் முழுவதுமாக நிறைவாக வாழும்படி ஆண்டவர் செய்யப்போகிறார். உங்களுக்கு இருக்கிற பாரங்கள், உங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உடல் பலவீனத்தை கூட கொண்டு வந்து உங்கள் இருதய சமாதானத்தை கெடுத்து உங்களை வாழ செய்யாமல் செய்யலாம். ஆனால் ஒன்றும் உங்கள் உடலை பாதிக்காமல், உங்கள் சுகத்தை பாதிக்காமல் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து நீடித்து வாழ செய்ய போகிறார். God is going to bless your health and give you a long life. அதனோட ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. உயர்ந்ததாகவும் சமாதானம் நிறைந்ததாகவும் நீங்கள் ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவதாக, இந்த பனைமரத்தின் இலைகள் தான் ஏசு சுவாமியை எருசலேமிற்குள் வரவேற்க, எல்லாரும் மகிழ்ந்து வரவேற்க அது பயன்பட்டது. அவங்க கையில் அப்படியே அந்த இலைகளை வீசினார்கள். ஆண்டவர் வரும் அந்த பாதையிலே அவர் பாதத்தில் அந்த இலைகளை வைத்தார்கள். அதுதான் அவர் இயேசு சுவாமியை வரவேற்றது. நீங்களும் அதே போல் இயேசு சுவாமியை உங்களுக்குள்ளும் வரவேற்க போகிறீர்கள். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இப்படி சந்தோஷப்படும்படி இயேசு சுவாமியை வரவேற்க போகிறீர்கள். இன்னும் பட்டணங்களுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் நீங்கள் வரவேற்க போகிறீர்கள். இப்படி பன மரம் செழித்தது போல நீங்களும் செழிப்பீர்களாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் மீதும் வைப்பாராக. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு பிரியப்பட்ட பரிசுத்தவான்கள். இப்படி பரிசுத்த ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இந்த பணியை போல செழிப்பீர்களா என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் இதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாங்க, ஆண்டவர்கிட்ட இதை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உம் ஆசீர்வாதத்தை எங்கள் மீதும் வையோ ராஜா. நாங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்து இந்த விண்ணாடியிலே அப்பா தாழ்ந்தவர்களாக, மிதிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே மறக்கப்பட்டவர்களாக இல்லை சுவாமி, நாங்கள் உயர்ந்து ஆண்டவரே வளர்கிறவர்களாய் இருக்க போகிறோம் என்று நாங்கள் விசுவாசித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த பன மரத்தை போல் நாங்கள் செழிப்போம், உயர்வோம் என்று நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. அதை வையும், அவள் மீது வையும் ராஜா. வைத்து திருப்திப்படுத்தும். எல்லாரும் அடையாளமே காண முடியாமல், இவ்வளோ வளர்ந்திருக்கிறாயே, இவ்வளோ விருத்தி அடைந்திருக்கிறாயே, இவ்வளோ பருகி பெருகி இருக்கிறாயே, எல்லைகள் விரிவடைந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லட்டும் அப்பா. அந்த அளவிற்கு அவர்களை பெரிதாக்கும். ஏனென்றால் நீர் அவளோடு இருக்கிறீர். இப்பொழுதும் அவளை நீடித்து வாழும்படி ஆசீர்வதிக்க வாரம். வியாதிகள் எல்லாம் அவளை விட்டு நீங்கி ஓடுவதா எடுத்து போடும் சுவாமி. அப்பா, வாழும் நாட்களை குறைக்கும் இந்த வியாதிகள், இந்த நோய்கள், இந்த உடல் தொந்தரவுகளை எல்லாம் எடுத்து போடும். அவள் உடலை கெடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் அகற்றி போடும் சுவாமி. முற்றிலும் தெய்வ சுகம் இப்பொழுது இறங்குவதாக. நம்முடைய ரத்தம் அவள் மீது தெளித்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, நம்முடைய தழும்புகளால் அவர்கள் குணமாகட்டும் சுவாமி, குணமாகட்டும் அப்பா. அவளை முற்றிலும் விடுதலை செய்யும், சமாதானமாய் உயிர் வாழட்டும். இன்னும் அவர்களையும்
உம்மை அவர்களுக்குள் வரவேற்க சந்தோஷமாக வரவேற்க கிருபை தாரு சுவாமி. அப்பா, எல்லா இடங்களிலேயும் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் உம்மை வரவேற்கும்படி, உம்மை கொண்டு சேர்க்கும்படி, அவர்களுக்கும் இதே மகிழ்ச்சியை பரப்பி கொடுக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் சுவாமி. அப்படியே தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை வையும் ஆண்டவரே, வையும் ஆண்டவரே. அவர்களே, தேசங்கள் போற்றி பாடட்டும். தேவனால் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்கள் இவர்களே என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பண மரத்தை போல் ஆண்டவர் உங்களையும் செழிக்க செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கவலையே படாதீர்கள், நீங்களும் உயர்ந்திருப்பீர்களாக.